சலாம் கைஸ். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தமிழ்நாட்டு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். ஆனால் பாதியிலே ட்ராப் ஆகிடுச்சு, நிறைய பிரச்சனை. அந்த டைம்லேயே வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. அதனால் வந்து எதுவுமே பண்ண முடியல, போயே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனால வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டோம், பாதியிலே ட்ராப் பண்ணிட்டோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இதுதான் லாஸ்ட் வீடியோ நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் லாஸ்ட் வீடியோ அந்த ட்ரிப்பில். இதுக்கடுத்து அப்படியே நான் ட்ராப் பண்ணிட்டேன். அண்ட் எஸ், கீப் சப்போர்ட்டிங். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் நிறைய என்னமோ பண்ணுறேன், ஆனால் முடியல. ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குது. எனக்கு எடிட் பண்ணலாம், உட்கரலாம், வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்றப்போ சுத்தமாக என்ன பண்ணுறது, எப்படி இது பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி எண்ட் பண்ணுறது அப்படின்றதே வந்து எனக்கு மைண்டே வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால தான் வந்து வீடியோஸே எதுவுமே அந்தளவுக்கு இது பண்ணாமல் இருக்கேன். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் அவுட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். எல்லாமே முடிஞ்சுன்னா கண்டிப்பாக ஃபுல் ஃப்ளெஷ்டாக வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். கீப் சப்போர்ட்டிங். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே பார்க்குற வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தான் வீடியோஸ் பார்க்குற, நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் ரொம்ப இது பண்ண விரும்பல. வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு ரொம்ப இது பண்ணி கேட்டுக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், நிறையவே சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, ஆக்சுவலாக கைஸ் வந்துட்டோம். கிட்டத்தட்ட சேலத்தில் வந்து 8:00 கிளம்பணும் காலையில். 8:00 கிளம்பி 3 ஆயிடுச்சு வரதுக்கு சேலத்துலேருந்து பஸ். இங்கே பாருங்கள், குரங்கு மாதிரி தவி தவி போயிட்டுருக்கான். டேய், நேராக போடா, சொன்னால் கேள்றா, அவஸ்தப்படுவடா கேட்டால் ஷார்ட் கட்டுன்றான். செம்ம இதுவாக இருக்குது. ஆம்பியன்ஸே சூப்பராக இருக்குது. இந்த வியூவுமே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணில் தென்பட்டுக்கிட்டே வருது. பயங்கரமாக இருக்குது கைஸ். அண்ட் என்ன சொல்லிட்டு இருந்தேன், அதுதான் 3:00 ஆயிடுச்சு. 3:00 வரைக்கும் தான் வந்து டிக்கெட்ஸுமே இஷ்யூ பண்ணுறாங்க. பேசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து பேசி கன்வீன்ஸ் பண்ணி டிக்கெட் வாங்கியிருக்கோம். இந்த ஆம்பியன்ஸே பயங்கரமாக இருக்குது. ஏதோ வியூ பாயிண்ட் இருக்கிற மாதிரியே தெரியுது. அங்கே போயிட்டு நின்று அந்த வியூ எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். வா, வேற லெவலில் இருக்குது. அந்த சவுண்டு, அந்த சத்தம் கேட்குதா இல்லையான்னு தெரியல, எனக்கு கேட்குது. செம்மையாக இருக்குது. அவன் பாட்டுக்கும் தனியாக வெயிட் பண்ணிருக்காங்க. கூட ஒருத்தன் வந்தான், கூட போகலாம், அதெல்லாம் இல்லை. இந்த வியூ, இந்த வியூவை பாருங்கள் கைஸ், பயங்கரமாக. இந்த வியூவை பாருங்கள் கைஸ், வேறு லெவலில் இருக்குது. பா, செம்மையாக இருக்குது. வேற மாதிரி, வேற மாதிரி. ஆக்சுவலாக கொல்லிமலை மேக்ஸிமம் வரதே வந்து இதுக்காக தான் வருவாங்க. இந்த ஃபால்ஸ், ஆகாய கங்கை பார்க்குறதுக்காக தான் வருவாங்க மேக்ஸிமம் வரவங்க. நாங்களுமே அதுக்காக தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பிளான் போட்டிருக்கோம், ஆனால் ஆப்ஷன்ஸ் கிடைச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலேயே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஓகே, அப்படியே போவோம். போயிட்டு வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். அங்கே பாருங்க கைஸ், பாதி தூரத்தில் அப்படியே வந்தீங்கன்னா அந்த வியூ வேறு லெவலில் இருக்குது. ஆனால் கிளியராக தெரிய மாட்டேங்குது. கீழே போனால் தான் கிளியராக தெரியும் போல். அப்படியே போவோம். செம்மையாக இருக்குது. எல்லாம் அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகி குளிச்சுட்டு டயர்டாகிட்டு ரொம்ப இதாகிட்டு வராங்க. கிட்ட வந்துட்டோம், அவ்வளோதான். பாதி தூரத்துக்கு வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது கைஸ். ஆக்சுவலாக நாங்கள் போயிட்டுருக்கோம், எனக்கு இங்கே வரைக்குமே சாரல் அடிக்குது. போகிற வழியே வேறு லெவலில் இருக்குது கைஸ். தம்பி சார் வந்து பயங்கரமாக லைட்டாக ஜர்க்காகிக்கிட்டே போயிட்டுருக்காப்புல. நமக்கோசரம் ரொம்ப உழைக்கிறாப்புல.
செம்மையாக இருக்கு. இந்த பக்கம் வாடா போயிட்டு ஏதோ ஒரு மூலையில் நின்றுட்டு பயங்கரமாக வலிக்குது வலிக்குதுன்ட்டுருக்கான். அப்படியே பாருங்கள் கைஸ் செம்ம ஸ்பாட்டாக இருக்கு, வேற மாதிரி வேற மாதிரி செம்மையாக இருக்கு. சாரலுக்கே நனைஞ்சிருவோம் போலயே அந்த அளவுக்கு அடிக்குது, வேற லெவல்ல இருக்கு கைஸ். சாரலே வந்து பனி மூட்ட மாதிரி தெரியுது, செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. ஓ பாருங்களேன் இப்போ தான் வந்தோம், அந்த சாரலுக்கே வந்து லைட்டாக அங்கங்கே ஸ்ப்ரே ஸ்ப்ரே அடிச்சு விட்டு ஃபுல்லாகவே ஈரமாயிட்டோம். செம்மையாக இருக்கு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் உண்மையிலேயே செம்ம. ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், மூணு மணிக்கு வந்தோம், மூணு மணிக்கு வந்துட்டு இது டிக்கெட் வாங்கிட்டோம், டிக்கெட் வாங்கிட்டு சரி டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருந்தோம். வந்து மானாவாரியாக கேள்வி கேட்டாங்க கைஸ், ஆ வந்தீங்க டிக்கெட் வாங்கிட்டீங்களா உள்ளே போக வேண்டியது தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருந்தாங்க. அப்புறம் அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணி கிளம்பி வந்தோம். செம்மையாக இருக்குது கைஸ், வேற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படியே மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன் இருங்க. கைஸ் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. அங்கே போயிட்டு நாங்கள் ஆக்சுவலாக ரொம்ப ட்ரை பண்ணேன், நான் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அந்த இதுக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணேன், முடியல, உண்மையிலே முடியல. பால் சண்டை போனியா சார் வந்து பயங்கரமாக சம்பவம், எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுறான். ஆக்சுவலாக ஃபால்ஸு அவன் வரவே மாட்டான், இன்றைக்கி அதிசயமாக அவனாக வந்தான் வந்தான், ஒரு சின்ன இதாச்சு. ஓகே ஃபைன் சரியாயிட்டான், ரெடி ஆகிட்டான், ரெடி ஆகிட்டேன்லடாண்ணா. உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது, சுத்தமாக தெரியல கைஸ். ஃபுல்லாக கல் வரவங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சேஃபாக வாங்க, சேஃபாக வந்துட்டு சேஃபாக போங்க, ரொம்ப இதுவாக இருக்கும். ஸ்டெப்ஸ் இறங்கி வர வரைக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆனால் ஸ்டெப்ஸ் இறங்கி வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் அந்த ஃபால்ஸுக்கிட்ட போகும்போது தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ், அப்படியே இங்கேயே இருக்கணும் போல் இருக்குது, ஆனால் முடியல. அந்த இது நாங்கள் வந்து கிட்ட போக போகவே வந்து அப்படியே ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டோம் நாங்கள், காற்று காற்றும் அதே மாதிரி செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்படியே அங்கே அந்த ஃபால்ஸ் கிட்ட இருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் காற்றே இல்லை சுத்தமாக. ஓகே கைஸ் அப்படியே கொஞ்சம் லைட்டாக ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே போகும்போது மறுபடியும் வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுவரை வா வேற லெவல் கைஸ். தம்பி எப்படி போயிட்டுருக்கான் பார்த்தீங்களா, ஒரு கையில் ஜட்டி ஒரு கையில் தண்ணி கேனு. நான் ரொம்ப குண்டு இல்லை நடக்க முடியும், ஜாலியாக இருக்கான் கைஸ். உண்மையிலேயே செம்மையாக இருக்கு, வரவங்க எந்த அளவுக்கு சேஃபாக வந்துட்டு சேஃபாக போக முடியுமோ அந்தளவுக்கு சேஃபாக வந்துட்டு சேஃபாக போங்க. அண்ட் வந்து டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3:00 வரைக்கும் தான் லாஸ்ட்டாக டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆமாம், அதுக்கு மேலே உள்ளே வர அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்றது தெரில, ஆனால் மேபி தெரியாதனமாக வந்துட்டு போகலாம். சப்போஸ் எதனா ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி வந்தாங்கன்னா போலீஸ்காரங்களே மாட்டிப்பீங்க, மாட்டிங்கன்னா தான் குண்டுக்குள்ளே தான் உட்காருவீங்க, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, ஃபைன் போட்டு அனுப்பி விட்டுருவாங்க. இல்லை இப்போ காட்டில் ஒரு அனிமல்ஸ் இல்லைன்னா எப்படி ப்ரோ? அதான்
தோ நம்மலாம் பி 2022 காட்டு வாசிங்க பேண்ட் ஆண்ட்ராய்டு ஃபோனு சொக்கா பேக்லாம் இருக்குல்ல வா கைஸ். ஒரு வழியாக ஓரளவுக்கு வந்திருக்கோம், மேலே முடியல. ரெஸ்ட் எடுத்து தான் வந்தோம். ஆனாலும் ரொம்ப நாக்கு தள்ளுது. இங்கே பாருங்க, என்ன நாக்கு தள்ளுதா? ஓ, முடியல. போகும்போது செம்ம சீக்கிரமாக போயிட்டோம், ஃபாஸ்ட்டாக போயிட்டோம். மேலே ஏறும்போது ஹைட் ஹைட்டாக இருக்கா, நாக்கு தள்ளுது. அண்ட் அப்படியே எங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வியூ இருக்குது, அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். காதலில் மயங்கினார். வரப்போ எல்லாம் ஜோடியாக வாங்க, டைம் பாஸ் ஆகும். என்ன மாதிரி தனியாக வந்து மாட்டாதீங்க. ஹலோ கைஸ், ஃபைனலி எண்டுக்கிட்ட வந்துட்டு கேட்டான்ட்டே. நான் வந்துட்டேன், அவர்னால அண்ணனால் வரவும் இல்லை, நாக்கு தள்ளுதுன்ட்டு அப்படியே உட்காந்துச்சு. ஃபோன் எடுத்துன்னு போடா, நீ போய் வெயிட் பண்ண, வெளியே நான் வரேன்ட்டாரு. அப்படியே காட்டுறேன் அவரை, பாருங்களேன், ஆள் சொங்கிட்டு இருக்கிறாரு. என்ன ப்ரோ, ட்ரெக்கிங் எப்படி, சூப்பராக இருந்ததா? அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான். தெரியுதா, கண்ணு பிளர்ரா ஆகுதுன்னு, நீங்கள் கிளியராக தெரியுதா? இதோ பாருங்க கைஸ், மயில் எவ்வளோ அசால்ட்டாக சுற்றிட்டுருக்குதுன்ட்டு. வேறு லெவலில் அசால்ட்டாக சுற்றிட்டுருக்கு. ஏன்னா ஜாலியாக இந்த ஊரில் கோழிங்க சுற்றுற மாதிரி மயில் சுற்றுது. ஆ, நம்ம ஊர்லலாம் வந்தால் பிச்சு போட்டுறாங்களே ஜூவில், என்ன பண்ணுறது? பிச்சு போட்டு அது ஒரு தனியாக துண்டு. இதோ பாருங்க கைஸ், அசால்ட்டாக சுற்றிட்டுருக்குதுங்க ஜாலியாக. அதுங்க பாட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு கிட்ட போகிறேன், என்ன பந்துன்னு பார்க்கலாம். நிறைய இருக்குது, பெண் மயில், ஆண் மயில் எல்லாமே இருக்குது. இது துண்டா அப்படியே செம்மையாக இருக்குது பாருங்கள். மேலே ஏறிடுச்சு, பறந்துடுச்சு. அது பறக்குதான்னு பார்ப்போம். பக்கத்தில் போய் சும்மா அப்படியே ஜாலியாக டிஸ்டர்ப் பண்ணல. தெரியுதா தெரியுதான்றது தெரியல, ஃபுல்லாக க்ரீனிஷில் உள்ளே போயிடுச்சு. பறக்குதான்னு பார்ப்போம். பக்கத்தில் போக போக ஓடுது, நிறையா இருக்கும் போல். ஃபேமிலியாகவே அப்படியே ஜாலியாக மெயின்டெயின் இருக்கானுங்க கைஸ். இந்த பக்கம் அப்படியே குட்டியாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. ஃபால்ஸ் மாதிரி இல்லை, அப்படியே ஜாலியாக அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்குது. தண்ணி பார்க்குற இடம்லாம் தண்ணி ஊற்றுது கைஸ், செம்மையாக இருக்குது. அப்படியே போய் பார்ப்போம் அந்த சைடு என்ன இருக்குது அப்படின்றத. அண்டு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தோம் கீழேருந்து மேலே வந்தோம், என்னால் சுத்தமாக முடியல. லைட்டாக ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த தண்ணி சவுண்டு ஏதாவது அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்ப்போம் கண்டிப்பாக. அதே போவோம், எது வரைக்கும் போகுதுன்றத போய் பார்த்துருவோம். சில்லுன்றது சூப்பராக இருக்குது ஸ்பாட்டு, அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வேறு லெவலில் இருக்குது கைஸ். இது ரைட் சைட் வியூ, அப்படியே அந்த பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள். வேற மாதிரி இருக்குது ஸ்பாட்டு, ஏரியாவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் போகணுன்ட்டு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பஸ் வந்து டைமிங் தான், அதுவும் பார்க்க வேண்டியிருக்கு. ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டோம்னா, லக்கேஜ் வந்து பேக், என் பேக் மட்டும் எடுத்துக்கிட்டோம். எல்லாமே வந்து சேலத்துலேயே வச்சிட்டோம், ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லை. மொத்தமாக கிளம்பி வந்துட்டோம், ஷார்ட்ஸும் இது மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ ரிட்டர்ன் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நான் பிளான் பண்ணது ஒன்று, நடக்கிறது ஒன்று, என்ன பண்ணுறதுன்னு தெரில.
கொஞ்சம் அப்படி இப்படி தான் போயிட்டுருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பஸ்ஸு அப்படின்றது ஒரே ஒரு காரணத்தினால தான் வந்து நான் எல்லாத்தையுமே யோசிச்சுட்ருக்கேன், யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுவே ட்ரெயின் அந்த மாதிரி சாரி பைக் தான் பிளான் பண்ணோம், பைக்காக இருந்திருந்தால் இவ்வளோலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதோ பாருங்க கைஸ், இந்த இடம் செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது கைஸ், வேறு லெவலில் இருக்குது. இப்போலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வழியில் தான் தண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன். கீழே வரைக்கும் காஸ்டியூம் இல்லை இருந்தால், காஸ்டியூம் இல்லை இருந்தால் தண்ணிலே இறங்கி அப்படியே அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே போயிட்டு பார்த்துருவேன் என்ன இருக்குது அப்படின்றத, எப்படி இருக்குன்றத. செம்ம சில்லுன்ட்டு ஆயிடுச்சு கைஸ், கிளைமேட்டு செம்மையாக இருக்குது, உண்மையிலே வேறு லெவலு. ஓகே ஓகே, அப்படியே மறுபடியும் போயிட்டு பஸ்ஸுக்கு வர டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சிக்ஸ் ஃபிஃப்டீன் சம்திங் பஸ் வரும் அப்படின்னாங்க, அதுக்காக அப்படியே போயிட்டு கிளம்பி போனோம். கைஸ் ஒரு வழியாக பஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக பஸ் வருமா வராதான்றதே தெரில, ஏன்னா நாங்கள் வெயிட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மணிக்கு தான் பஸ்ஸு வந்துடும்னு சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 7:45 தான் பஸ்ஸு வந்துருக்கு. நாங்கள் பஸ்ஸு கிடைக்குமா கிடைக்காதான்றதே டவுட்லேயே இருந்தோம். லைட்டாக சரி ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு வந்தோம். அப்புறம் பஸ்ஸு வந்துருச்சு. என்னடா ஏற்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா காற்றுக்கோசம் சும்மா மாட்டிட்டு உட்காந்துருக்கேன், காதில் சில்லுன்னு காற்று போயிடும் அப்படின்றதுனால மாட்டிட்டு உட்காந்துருக்கேன். எடிட்டிங் நான் இன்னும் சொல்லலை. ஓகே ஓகே.